இப்ப உதாரணத்துக்கு இந்த முதல் வந்து நான் வந்து இந்த நம்மளுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த இந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செய்யறது ரொம்ப 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 குறைவு. நம்மளுடைய ஆன்மீக புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்துக்களோட மகிழ்கீரை, மகிழ்கீரை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இந்துக்களா இருக்கிற நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். இப்படி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவனுக்கு எப்படி பைபிளோ, இஸ்லாமுக்கு எப்படி வந்து குரானோ, அது மாதிரி வந்து இந்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌதிகீரை. அந்த பௌதிகீரை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனும் இல்லை வாஷிங் மிஷினும் ஒரு டிவி வாங்கும் போது எப்படி அந்த டிவி வாஷிங் மிஷின் பாக்கிங் சொல்லி ஒரு புக் இருக்குமோ அதே போல மனசுமா போன நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம், இந்த இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை என்னது, நம்ம ஏன் துன்பப்படுறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கேன். பகவத்கீதை வந்து நிறைய பேர் வந்து இந்த காலத்துல வந்து தெரியறதில்ல, படிக்கிறதுல, அதனால வந்து அது வந்து ஒரு சண்டை புத்தகம், அப்ப இல்லைன்னா அது வந்து எதுவும் யாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு இந்துக்களா இருக்க நம்ம கண்டிப்பா வந்து இந்த பகவத்கீதை வந்து தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை என்னன்னு சொல்லி பகவான் வந்து இங்க வந்து அர்ஜுனுக்கு சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கு சொல்றாரு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சக்தி அங்கே கலைவரும் தம் தம் ஏமது கவுந்தையா சதா தத் பாவ பாவித்தா. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருவன் தனது உடலை விட்ட போது எந்த நிலை எண்ணுகின்றனும் அயமின்றி அந்த நிலையை அவன் அடைகின்றான். புரிய சொல்லணும்னா ஒருத்தவங்க இறக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்தின் படியா தான் அவங்க வந்து அடுத்த பெரிய பிறப்பாங்க. ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா கொஞ்ச நேரம் கேளுங்க. ஒரு நிமிஷம் ஒரு கொஞ்ச நேரம் தான். அப்ப இறப்பு இறக்க தருவாயில ஒருத்தவங்க எது நினைக்கிறாங்களோ அது அடிப்படையை வச்சுதான் அவங்க வந்து அடுத்த பிரிவு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த பிரிவு இருக்கிறது வந்து நிச்சயமா இருக்கிறது உண்டு. இப்ப இறந்த பிறகு நம்ம வந்து காண போயிருவோம், இறந்த பிறகு வாழ்க்கை இல்லை, இறந்த பிறகு வந்து நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிலாம் நினைக்கிறது வந்து சரியில்லை. இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை நிச்சயமா ஒண்ணு இருக்கு. அதே பிறகு பிறந்தவங்களுக்கு இறப்பு நிச்சயம், இறந்தவங்களுக்கு மறுபிறவி நிச்சயம். இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து யாராலும் மறுக்க முடியாது. அப்ப நம்ம இந்த இறக்குற தருவாயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையை ஃபுல்லா நம்ம வந்து எதை நம்ம வந்து பழகிறோம், எதை பேசுறோம், எதை நினைக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு அடுத்த பிரிவு நம்ம கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மனித பிரிவு மட்டும் இல்ல, மனித பிரிவு தவிர்த்து நிறைய பிரிவுகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செடி கொடி மிருகம் தாவரம், அப்புறம் வந்து தண்ணியில வாழ்றது, அப்புறம் பறக்குறது, தாவல் குதிக்கிறது, நிறைய ஜீவராசி இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு வந்து ஒருத்தங்க வந்து எதை வாழ்க்கையில் நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த பிரிவு கிடைக்குதுன்னு நம்ம சொன்னேன். அது உதாரணம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பையன் வந்து நீச்சல் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து நீச்சல் போட்டியில வந்து ரொம்ப வந்து நல்லா பெருசா வரணும், நல்லா வந்து மெடலாம் எடுக்கணும், ரொம்ப ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா அவனால வந்து அந்த நீச்சல் போட்டியில வந்து சரியா வந்து செய்ய முடியல. அப்ப ஒரு வேளை வந்து ஒரு நாள் வந்து இறக்கும் போது ஐயோ நான் நீச்சல் போட்டியில வந்து சரியா வந்து நீச்சல் அடிக்க முடியலையே, நான் பெரிய மெடலும் வாங்க முடியலையே, நான் சாம்பியன் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறான்னா அடுத்த பிரிவில் அவன் என்ன வருவான். அடுத்த பிரிவில் பாத்தீங்கன்னா அவன் வந்து கடைசியா நினைச்சது என்னதுன்னா என்ன சொல்றது நீச்சல் அடிக்க முடியல சொல்லி இருந்த எண்ணத்தினால அடுத்த பிரிவில் பாத்தீங்கன்னா அவன் வந்து மீனாக வரக்கூடும், தண்ணியில வர ஏதாச்சும் ஒரு ஜீவராசியா மீனா வரக்கூடும். அதே போலதான் வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த பிரிவு கிடைக்கும். அதே போலதான் நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு பாக்கம் வந்து ஒரு நாயோ இல்ல வளர்த்து இருந்தோம்னா இல்ல பூனைக்குட்டி வளர்க்கணும் இல்லைன்னா வந்து குருவியாக வளர்க்கணும்னா நம்ம அதையே நினைச்சுக்கணும்னா அடுத்த பிரிவிய நம்ம வந்து அந்த உடம்பு நமக்கு கிடைக்கும்.
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு செடி ஒரு குருவியாவோ இல்ல ஒரு வந்து புண்ணியாவோ இல்ல ஒரு நாயாவோ அந்த மாதிரி நம்ம கிடைக்கும். அப்ப கிருஷ்ணர் பகவத்கீதையில பகவான் பகவத்கீதையில என்ன சொல்ல வரானா, நம்ம எதை வாழ்க்கையில அதிகமா நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய அடுத்த பிரிவுக்கு நமக்கு வழி வைக்கும். உதாரணத்துக்கு நம்ம அடுத்த மாசம் சம்பளத்துக்கு நம்ம இந்த மாசம் வேலை செய்யறோம், அடுத்த மாசம் உண்டா இருக்கிற பரிசுக்கு இந்த மாசம் நம்ம படிக்கிறோம், அதே போல அடுத்த பிரிவுக்கு நம்ம இப்பயும் விதைய வைக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியுதுல்ல. அப்ப நம்ம வந்து இறக்குற தருவாய் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் நம்ம இறந்துதான் ஆகும். அந்த இறப்பு வந்து நம்ம எது வாழ்க்கை சாதிக்கிறமோ இல்லையோ ஆனா கண்டிப்பா வந்து இறப்ப சந்திச்சே ஆகணும். நம்ம வந்து பணம் சம்பாதிக்க பணக்காரன் இல்லாம இருக்கலாம், நம்ம வந்து பெரிய பெரிய மாளிகைலாம் கட்டாம இருக்கலாம், ஒண்ணுமே செய்ய முடியலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் மரணம் வந்தே செய்யும். அந்த மரணத்துக்கு நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறோம், எப்படி நம்ம ரெடி பண்ணிருக்கோம், அதுதான் முக்கியம். அப்ப வாழ்க்கையில நம்ம வந்து எதை அதிகமா நினைக்கிறோம் அதுதான் நமக்கு அடுத்த பிரிவுக்கு வழிவகுக்கும். அப்ப அதனாலதான் கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கீதை என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பகவான் விஷ்ணு கிருஷ்ணர் நினைக்கணும், இல்ல பக்தி பாதையில இருக்கணும், பகவான் நாமத்தை சொல்லணும், பகவானை பத்தி நினைக்கணும். இன்னும் பகவானை பத்தி நினைக்கும் போது பகவான் நாமத்தை சொல்லும் போது நம்மளோட இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாகும். பிறகு நம்ம இறக்கிற தருவாயில நம்ம வந்து பகவானுடைய இடத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து பகவான் நாமத்தை சொல்லல, பகவான் சாஸ்திரத்தை படிக்கல, பகவானுடைய சொல்றதெல்லாம் கேட்கல, நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு கடைசி நாள் இறக்கிற தருவாயில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து அடுத்த தெரியும் என்னன்னு தெரியாம நம்ம போயிடும். அதனாலதான் வந்து இறக்கிற தருவாய் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முடிவில்ல, அதுதான் ஆரம்பம். நம்ம எதை செஞ்சிருக்கோமோ எதெல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கை செஞ்சிருக்கோமோ அதுதான் நம்ம கடைசி காலத்துக்கு கூட வரும். உதாரணத்துக்கு வந்து எப்போதும் ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஓட்டல வந்து மழை காலத்துல பாத்தீங்கன்னா தவுக்கல நிறைய செஞ்சுக்கிறாங்க ஓட்டல, அந்த காடி ஓட்டல் மோட்டர் எல்லாம் ஏறி அந்த தவுக்கலையை பாத்தீங்கன்னா மேல சொல்லுவாங்க மத்திய காட்டா சொல்லுவாங்க இந்த தோட்டல கேட்டு பாத்தீங்கன்னா அது எதுக்கு செத்து போச்சுன்னு தெரியாது, அது ஏன் செத்துச்சு தெரியாது. நம்மளை வந்து அந்த தோட்டம் மாதிரி நம்ம இறக்குற கடைசி நாள்ல வந்து நம்ம எதுக்கு செத்து போறோம், அடுத்து தெரியுது என்ன, அது நம்ம அதுக்கு தயாராயிட்டோமா, அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கணும், நம்மளுக்கும் தெரியலன்னா நம்மளுக்கும் அந்த செத்து போன தோட்டலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதுதான் பகவத்கீதை சொல்லப்படுது. ஏன்னா அறிவு அறிவு மாநிலனாய் பிறத்தல் அறிவு, அதிலும் அறிவு கூடு சோடு இல்லாம பிறக்கிறது அறிவு. அப்ப நம்மளுக்கு எந்த ஒரு ஊனமும் இல்லாம நல்ல மனச பிரிவு கிடைச்சிருக்கு. இந்த மனச பிரிவு வந்து பாத்துட்டீங்கன்னா கரெக்டா பயன்படுத்தணும். அதனாலதான் ஏன்னா இந்த பாடின பகவான் நாமம், இந்த பேசுறது, அந்த கேட்கறது, பகவான் பத்தி கேட்கறது, இதெல்லாம் வந்து ஒரு நாய் பூணு செய்ய முடியாது. இது மனசுல மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் மனித பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பகவான் பத்தி நினைக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வேஸ்ட் ஆக்காம பகவான் பத்தி நினைக்கணும். அந்த எண்ணம் தான் வந்து நம்ம கடைசி காலகட்டத்துல வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும், நம்மளை பகவான் எடுத்து கொண்டு போவோம். நம்ம பகவான் பத்தி பேசலாம், பகவான் நினைக்கிறோம்னா நம்ம வந்து அடுத்த பிரிவு வந்து என்ன நம்மளுக்கே தெரியாது, எதை அதிகம் நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிரிவு வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உண்மை உதாரணம் நான் எப்பவும் சொல்லுவேன் என்னதுதான், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பணக்காரர் இருக்கிற வச்சுக்கலேன். இந்த பணக்காரர் வந்து ஒரு பெரிய ஒரு டயர் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அந்த டயர் கம்பெனி வச்சிருக்கிற அந்த பணக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த டயர் கம்பெனி எப்பயாச்சும் நான் வந்து முதலாளி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா உழைக்கிறாரு. அப்ப அந்த டயர் கம்பெனி வந்து அவர் கடைசி காலத்துல அவர் வந்து சாக போறாரு வச்சுக்கங்களேன், ஐயோ இந்த டயர் கம்பெனி யாரு பாத்துக்குவா, இந்த டயர் கம்பெனி யாரு மெயின்டைன் பண்ணுவா, இந்த டயர் கம்பெனி யாரு வந்து அடுத்து எடுத்து வருவா அப்படின்னு நினைச்சுட்டு செட்டு பண்ணாருன்னா அடுத்த பிரிவு அவர் அந்த டயர் கம்பெனிக்கே வருவாரு. என்ன வருவாருன்னா அந்த டயர் கம்பெனி சுத்தி இருக்கிற ஒரு பூங்குட்டியாவோ, இல்ல அந்த டயர் கம்பெனி சுத்தி இருக்கிற ஒரு எலிக்குட்டியாவோ, இல்ல அந்த பாசியாவோ பள்ளியாவோ ஏதாவது சொன்னாங்க வருவாரு. ஏன்னா அவர் மனசு ஃபுல்லா என்ன இருந்து என்னது அந்த டயர் டயர் டயர். அதே போல ஏன்னா நாம பகவான் நாம மட்டும் பாடல, பகவான் சிந்தனையில இல்ல, பகவத்கீதை அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாம மனம் பொண்ணு போட்டு போகும்போது அவங்க எண்ணத்துல வந்து எது அதிகமா இருக்கோ அதுதான் அடுத்த உணவை உருவாக்கும். இது வந்து நம்ம சும்மா பேசுறதில்ல, இதெல்லாம் சாஸ்திரத்துல போட்டு பேசுறோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை என்னதுன்னா,
பரத் மகாராஜா சொல்லி பல காலத்துல பல இருந்ததுக்கு முன்னாடி வந்து பரத் மகாராஜா சொல்லி ஒரு இருந்தாரு. அவர் வந்து பெரிய ஒரு ராஜா. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நாட்டு அவர்கிட்ட நாடு, அப்புறம் சேனாதிபதிகள், அப்புறம் வந்து போரே இந்த உலகத்தையும் அவர் தான் ஆண்டு வந்தாரு. இது உண்மை பொய் இல்ல, உண்மை கதை தான். ஏன்னா வந்து வேத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜாக்கள் தான் ஆளப்பட்டுச்சு. அப்ப பரத் மகாராஜா என்ன பண்ணாரு, இந்த உலகத்தையும் ஆண்டு வந்தாரு. ஒரு நாள் என்ன முடிவு பண்றாருன்னா, நான் வந்து இவ்வளவு பணம் புகழ் எல்லாம் சம்பாதிச்சேன், நான் இதுக்கப்புறம் வந்து பகவான சிந்தனையில போகணும், பகவான் பத்தி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு தவம் பண்ண போறாரு. காட்டுக்கு தவம் பண்ண போன அவர் வந்து ஒரு நாள் வந்து இந்த குடிசையில அமைச்சு குடிசையில உட்காந்து அவர் வந்து தவம் பண்ணியிருக்காரு. பகவான் நினைச்சு பகவான் நாமம் சொல்லி தவம் தவம் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த காட்டு ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு ஓடும். அப்ப அந்த ஆறு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மான் குட்டி இருக்கும். அந்த மான், அந்த மான் அம்மா மான் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கும். அந்த கர்ப்பமா இருக்கிற அந்த அம்மா மான் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கம் வந்து அது வந்து திரட்டிட்டு வரும். அப்ப அங்க என்ன பண்ணணும், அந்த அம்மா மான வயிற்றுல பிள்ளை வச்சுக்கிட்டு ஐயோ இந்த சிங்கம் தொட்டிட்டு சொல்லிட்டு அது அந்த ஆட்டு ஆட்டை வந்து தாண்டும். இங்கேருந்து இந்த ஆறு தாண்டும். அப்ப இந்த ஆறு தாண்டும் போது அந்த பயத்துல வந்து அந்த ஆட்டு அந்த அம்மாவோட அந்த அந்த மான் வந்து என்ன ஆயிருன்னா அந்த ஆட்டுல விழுந்துடும். அதே சமயத்துல அதுக்குள்ள வயிற்று இந்த அந்த பேபியும் வந்து பேபி மானும் வெளியே வந்துடும். அப்ப அந்த மான் வந்து இந்த மாதிரி இந்த காட்சியை வந்து அந்த பரத் மகாராஜா அவர் குடிச்சிலே கொஞ்சம் பாப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ இந்த குட்டி மான் வந்து தண்ணியில விழுந்துருச்சு, இது எப்படி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, குடிசிலேருந்து வந்து அவரோட மனத்திலேருந்து வந்து அந்த தண்ணிக்குள்ள அந்த குட்டி மானை காப்பாற்றுவாரு. அம்மா 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 மான் வந்து செத்து போயிடும். அப்போ அவர் வந்து அவர்கிட்ட இல்லாத வீடு பணம் படை இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு தவம் பண்ண வந்தாரு. ஆனா தவம் பண்ண வந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அவரு அந்த மான் குட்டி வந்து கூட வளர்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவர் எங்க போனாலும், பூ கட்டி போனாலும் சரி, அவர் நடந்தாலும் சரி, போனாலும் சரி, அந்த மான் குட்டி கூட்டு போவாரு வருவாரு, இந்த மான் குட்டி கூடயே இருக்க ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன ஆயிருன்னா, அவர் வந்து எப்போ போல தவம் பண்ணும்போது அந்த மான் குட்டி சாப்பிடுச்சா, அந்த மான் குட்டி வந்து தண்ணி குடிச்சா, அந்த மான் குட்டி என்ன பண்ணுது, இப்படியே மான் குட்டியோட சிந்தனையிலேயே அவர் வந்து அவர் மைண்ட் இருந்துச்சு, அவரோட மனசு இருந்துச்சு. அப்ப அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தடவை வந்து அந்த மான் குட்டி வந்து அவர் வந்து பூஜை செய்யும் போது குடிக்க வந்துட்டு வரப்ப அந்த மான் குட்டி வந்து அவர் வந்து வெளியே அனுப்பிட்டாரு. என்ன சொல்லி பாக்கலாம், அந்த மான் குட்டி வந்து எங்க போச்சு சொல்லி அவருக்கு தெரியல. அப்ப அந்த மான் குட்டி தேடி 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 பாக்குறாரு. அப்ப இந்த மாதிரி மான் குட்டி கூட ரொம்ப வந்து கூட இருந்தனால ஒரு நாள் வந்து அவர் வந்து இறக்குற தருவாயில பாத்தீங்கன்னா, மறுபிரிவு வந்து அவர் இறந்த அடுத்த பிரிவு பாத்தீங்கன்னா அவரு மானா திரும்பி வந்தாரு. அப்ப மானா திரும்பி வந்தீங்க, அவர் வந்து என்ன ஒண்ணு நடக்குன்னா, அவர் வந்து முந்தைய பிறவியோட ஞாபகம் இருக்கும். அப்ப அவர் நினைப்பாரு, நான் வந்து மானு நினைச்சனாலதான் நான் இந்த பிறவி மானா பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து அந்த மானு செய்யற எல்லா வேலையும் செய்ய மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மானு குட்டி இருந்துட்டு அவர் வந்து ஒரு முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணுவாங்க. அந்த தவம் பண்ற இடத்துல போய் அங்கே உட்காந்து அந்த மானு என்ன பண்ணா, அன்னாடிக்கும் வந்து அந்த முனிவர்கள் சாப்பிடுற போட்டு மிச்ச சாப்பாடு, அந்த முனிவர்கள் நடந்து போனா அவங்க கூட போறது, இந்த மாதிரி முனிவர்கள் கூட இருக்கும். ஏன்னா அந்த மகாராஜா வந்து பரத் மகாராஜா வந்து மொத பிரிவில் வந்து மானா நினைச்சனால மறுபிரிவில் மானா வந்து பொண்ணுட்டாரு. திருப்பியும் வந்து நான் மனசை பிரிவெடுத்து இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் அடுத்து வந்து மானா பிறந்த பிறகு திருப்பியும் அந்த இறந்து திருப்பி மனசனா பிறப்பாரு. மனசனா பிறந்த பிறகு அவர் வந்து, நான் வந்து இனிமேல் வந்து எந்த சிந்தனையிலும் இருக்கக்கூடாது, நான் இனி வந்து பகவானோட சிந்தனையில மட்டும்தான் இருக்கும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, பகவானை நாமத்தை சொல்றது, பகவானை வழிபடுறது, இந்த மாதிரி பகவான் சிந்தனை இருப்பாரு. அப்ப இதுக்கு அவர் இறந்த பிறகு மறந்த பிறகு அவர் வந்து பகவான் அடுத்து சேருவாரு. அப்ப இந்த கதையோட விளக்கம் என்னதுன்னா, ஒருத்தங்க வந்து இறக்குற தருவாயில வாழ்க்கை ஃபுல்ல எதை அதிகம் நினைக்கிறாங்களோ அதுதான் அடுத்த பிரிவா பொறுப்பாங்க. இது வந்து சும்மா ஒரு கட்டுக்கட்டையோ இதுல அந்த மாதிரி சும்மா சாதாரண சொல்ற கதை இல்ல. இது வந்து புராணங்களை பார்த்தீங்க, பாகவத புராணங்களை போடப்பட்ட ஒரு உண்மையான நடந்த சம்பவம் வந்து. அப்ப இந்த மகாராஜா எப்படி வந்து அந்த மானை நினைச்சு இறந்து போனாரோ, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மானா வந்து பிறந்தாரு. அதே போல நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் அடிப்படையில அடுத்த பேர் பொறுப்போம். இதுதான் இந்த பகவத்கீதையில வந்து சொல்லப்படுது முக்கியமான விஷயம் தான். அப்ப ஆத்மா வந்து எப்பவுமே வந்து அழியாது. ஆத்மா வந்து இந்த உடம்பு இல்லைன்னா அடுத்த உடம்பு,
அடுத்து உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா அடுத்த உடம்பு, ஆத்மா உடம்பு விட்டு உடம்பு மாறிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த பிரிவு இல்ல, அடுத்த பிரிவு வந்து இருக்காது, நம்ம வந்து காணா போயிடுவோம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா இறந்தவங்களுக்கு அடுத்த பிரிவு இருக்கு, எனவே பிறக்கிறவங்களுக்கு திரும்பி மரணம் இருக்கு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரணும் நம்பிக்கை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கை பொருளை வந்து வெறுமனே வந்து சும்மா வந்து நேரத்தை வந்து வீணாக்காம, சும்மா வந்து வாழ்க்கையை வந்து வேஸ்ட் ஆக்காம, மனப்பணம் போக்கில போகாம, பகவான் நாமத்தை பகவானோட சிந்தனையில நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ணணும். கொஞ்சம் மாற்றம் வந்து பகவான் நாமத்தை பகவானோட சிந்தனையில் எழுதணும், இல்லைன்னா நம்ம இறக்கத்தில ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம். அப்ப வாழ்க்கையை வந்து நம்ம வந்து சும்மா வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. பகவானோட சிந்தனை இந்த மாதிரி நாமத்தை சொல்றோம். கலியுகத்துல வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னா பகவான நாமத்தை சொல்றது. அதுதான் என்னதுன்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரி ஹரி. அதை நான் நிறைய பேர் நினைக்கிறேன்னா பொதுவாக நினைக்கிறாங்க, இது ஹரே கிருஷ்ணா குருக்கு ஹரே கிருஷ்ணாலாம் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ராங், ரொம்பவும் தப்பு. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம், இதுக்கு காசு இல்லை, இது ஃப்ரீ தான் இந்த மந்திரம். யாரு வந்து எங்க வேணும் சொல்லலாம், நீங்க மோட்டல போகும்போது, காதியில போகும்போது, நீங்க வந்து வேலை செய்யும் போது, நீ சமைக்கிறீங்க சமைக்கும் போது, எப்படின்னா நம்ம மந்திரம் சொல்லலாம். எந்த ஒரு தடையும் இல்லை இந்த மந்திரத்துக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரி. இது வந்து வெறும் 16 வார்த்தை மட்டும் கிடையாது, சாட்சாத் பகவானுடைய சக்தி, பகவானுடைய அனுசுவது எல்லா அனுகிரகங்களும் இந்த மந்திரத்துல இருக்கு. இந்த மந்திரத்துக்கு வந்து மகா மந்திரம் சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீ பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து அந்த பண்றவங்க 5 பேரு திரௌபதி வந்து கடல் அங்க இது பண்ணிடுவாங்க. அப்ப அந்த துச்சாதனன் துரியோதன தம்பி துச்சாதனன் என்ன பண்ணுவாரு, திரௌபதியோட கொடையை பிடிச்சி இழுப்பாரு. கொடையை பிடிச்சி இழுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பஞ்ச பாண்டவரும் உதவி பண்ண மாட்டாங்க, அப்புறம் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. அவங்க கொடையை இழுத்து கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகவான் கூப்பிடுவாங்க, கிருஷ்ணனை கூப்பிடுவாங்க, கோவிந்தா கோவிந்தான் கூப்பிடுவாங்க. அப்ப வந்து பகவான் இருந்தா என்ன பண்ணுவாரோ அவருடைய நாமமும் அதை பண்ணும். அந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் டேரக்டா வரல, ஆனா கிருஷ்ணரோட நாமத்தை பகவான் நாமத்தை சொன்னனால அந்த நாமம் வந்து அவளுக்கு வந்து உதவி பண்ணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் இந்த பொருள் நிறைய வந்து கொடுக்கும், அந்த பொருள் உடனே நிறைய வரும். அதனால இந்த கலியுகத்துல நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது, 10 நிமிஷம் பகவான் நினைக்க முடியாது, கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம கூட்டு வந்துடும். எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு கழிவுகள் இருக்கு. நம்ம பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்னதுன்னா பகவான் நாமத்தை சொல்றது மட்டும்தான். இது ரொம்ப 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 ஈஸி. இதுக்கு வந்து எந்த ஒரு விலையும் இல்லை. இதுக்கு வந்து இவங்கதான் சொல்லணும், இவங்க சொல்லக்கூடாது இல்லை, யாரு வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம். வீட்டுல கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து குடும்பத்தை கொண்டு இந்த நாமத்தை சொல்லலாம். எந்த ஒரு சொல்றேன், இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அதனால இந்த நாமத்தை முடிஞ்சிருக்க எல்லாரும் சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணுவோம், ஓகேப்பா. நம்ம திருப்பி வந்து ஒரு 5 நிமிஷம் இதை பாடுவோம். முடிஞ்ச வரைக்கும் யார் யாரால பாட முடியுமோ கண்டிப்பா பாடுங்க. பிறகு வந்து இந்த நாமத்தை வீட்டுல போய் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. சரி, ஒரு சின்ன விஷயம் என்னதுன்னா, நம்ம இந்த 5 நிமிஷம் பகவான் நாமத்தை பாட்டு இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாசம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அப்ப நம்ம இந்த அப்படிங்கிற 5 நிமிஷம் நம்ம பகவான் நாமத்தை பாட்டு நம்ம வந்து ஒரு போட்டோ எடுத்து வந்திருக்கோம். அந்த போட்டோக்கு முடிஞ்சிருக்கு யாரா இருக்கீங்களோ எல்லாம் வந்து அந்த நெய் உலக காட்டிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம பண்ணுவோம், 5 நிமிஷம் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி, ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி.
ரொம்ப நன்றி நம்ம வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்ப நம்ம வந்து நெய் விளக்கு நம்ம ஏற்றுவோம், அந்த நம்ம குச்சியில ஏற்றுவோம். நம்ம முடிஞ்சிருக்கோம், எல்லாரும் வந்து ஒரு ஒரு எல்லாரும் வந்து ரெண்டு பகவானுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றுக்கொண்ட இது ரொம்ப நல்லது. இந்த மாதம் வந்து பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தனால முடிஞ்சிருக்கோம், எல்லாரும் வந்து நெய் விளக்குகளை ஏற்றுக்கணும். Thank you.